எங்கோ ஆபீஸ் போலையா? நெட்ட மாதிரி கிளம்பிட்டு தான் இருக்கேன். ஆமா, நைட்டு ஒரு ஃபைல் கொண்டு வந்தேன். எங்க வச்ச ஃபைலா? எப்பங்க கொண்டு வந்தியா? நைட்டா? என்கிட்ட கொடுத்தியா? மறந்துருப்பியங்க. எப்பங்க என்கிட்ட கொடுத்தியா? கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே கொடுத்தேங்கிறார். பர் என்கிட்டலாம் ஒன்றும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. நெட்ட மாதிரி அடிக்கடி உனக்கு மறதி ஜாஸ்தியாக போச்சு. நைட்டு நான் வந்ததும் ஃபைலை வாங்கி நீ தான் நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்ச. சரி, நீயே கொண்டு போய் வை. நெட்ட மாதிரி நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். எங்கே கொண்டு போய் வச்சேன்? இந்த மறந்துட்டேன். ஐயோ, அது முக்கியமான ஃபைலு. இன்னைக்கு நான் அது கையோட நான் ஆஃபீஸ் கொண்டுட்டு போகணும். இல்லைனா ஆஃபீஸ் நான் போகவே தேவையில்ல. என்ன விரட்டிடுவாங்க அத்தோட. ஃபைலை தயவு செஞ்சு எங்கே நெட்ட மாதிரி வச்ச, எடுத்துக்கூட. எங்க யாருக்கு மறதி ஜாஸ்தியா போச்சு? என்கிட்ட நீங்க ஃபைலும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. என்ன பொய் சொல்றீல? என்கிட்ட ஆமா சொல்லிவிட்டேன், கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள நான் என்கிட்ட தான் கொடுத்தேங்கிறியா? உங்க அம்மா கிளவிட்ட தான் கொடுத்துருப்பீங்க. யாருக்கிட்ட? நீ தான் வாங்கி வச்சிருக்கிறேன். எங்க அம்மா கிட்ட கொடுத்தேனா? யா நடுமாறா, எங்க போய் சுத்தி வாச்சு. என் மேல பழைய போறா பாத்தியா? என்கிட்ட கொடுத்தியா மாட்டாங்க? நான் உன்கிட்ட கொடுக்கலமா, நெட்ட மாதிரிட்ட தான் கொடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபைலை கொண்டு வா நெட்ட மாதிரி. ஏன் நெட்ட மாதிரி படுத்துற? எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. உங்க அம்மா கிளவி தான் வச்சிருக்கோம். கேட்டு பாருங்க, அதுகிட்ட தான் கொடுத்துருப்பீங்க. கேட்டு பாருங்க. எட்டே, வாய் மூடிட்டு இருக்கம்னு நினைக்காத. என்ன பேசணும்னு தெரியாது. அவை நைட் அந்த பையில வாங்கிட்டு தான் குடிக்கேன். நீ தான் கொண்டு போய் எங்கேயோ வச்ச. நான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப என்னடானா இல்லைன்னு சாதிக்கிற. நீ தான் கொண்டு வச்ச. எங்க வச்ச? ஏது வச்ச? போய் பாருட்டி போட்டி. பையில என்கிட்டயா குடுத்தியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓ ஆமா, குடுத்தியலோ. இருங்க, பெட்ரூம்ல போய் பாத்துட்டு வரேன். ஓனிட்ட மாதிரி நல்ல தேடி எடுத்துட்டு வா. நீ தான் வச்ச. இல்லை என்னடா இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி? ஆஸ்பத்திரி கீஸ்பத்திரி இவளை கூட்டிகிட்டு போகலையா? இப்படி வீட்டிலேயே வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல? ஊரில் நாலு பேர்த்துட்டு என்னால் பதில சொல்ல முடியல. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் ஒன்றுமே பதில் பேச முடியலட்டா. என்னட்டி ஏதட்டி எப்பட்டி எல்லாம் கேட்டு கொள்ளுற அழுவ. இவ எனக்கு என்னான தீரா. இவளால் மட்டும் எப்படி தான் தெரிய முடியுதோ தெரியல. போவோமா? கையில் 10 பைசா இல்லை. காசு வச்சுக்கிட்டு தானே போகணும். என்ன பண்ணுறது? இந்த ஃபைலான்னு கொஞ்சம் பாருங்க. இதுதான், நீங்கள் கொண்டு போய் டேபிள் மேலே வச்சு போட்டு என்னையும் சொல்கிறீங்க. லாஸ்ட்டில் பிடிங்க. உன் குடும்பத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு நேற்ற மாதிரி. எல்லாமே நீ தான் பண்ணுற. லாஸ்ட்டில் நான் செஞ்சேன் பழைய யா மேலே தூக்கி போகிற பார்த்தியா? ஆமாம். ஏங்க, என் காதில் லியாசா விழுந்துச்சு. இந்த உங்கள் அம்மா கிளவி இருக்கே, நான் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன சொன்னிச்சு? ஷோப்பா, உங்கள் பஞ்சாயத்து என்னால் தீர்க்க முடியாது. என்ன சொன்னிச்சு? ஹாஸ்பிட்டல் போகலையான்னு கேட்குது. ஏன் எதுக்கா? ஏன் எதுக்கு போவியே? அதுக்குத்தே அதுக்கு போய் போய் தான் கிடக்கு. இனிமேலாம் போறதா இல்ல. போனா என்னவா? டாக்டராலே முடியலன்ட்டாக. இனி என்ன பண்றது? இனி நானும் போறதா இல்ல. ஏங்க, யாரு கேட்டாலும் இனிமே போகலன்னு சொல்லிருங்க. ஆமா, ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னத்துக்கு ஆகுது? எங்க ஆபீஸ் கிளம்புங்க, லேட் ஆகுது. கிளம்புங்க. உட்கார்ந்துட்டே இருக்கியா? ஆமாடாப்பா, ஒரு நாட்டு மருந்து சிங்கிறது கிடையாது, ஒரு நல்லது சாப்பிட்றது கிடையாது, ஒரு வேலை விட்டு பார்க்கறது கிடையாது. நீ எப்படா அந்த ஆஃபீஸ் பக்கம் கிளம்புவ? அந்த கூட்டுக்காரையோட கூட்டு சேர்ந்துட்டு கும்மாள் அடிக்க கிளம்பிடுறது. இவன் அதுக்கு தானே உன்னை கிளப்பி விடுறதுலே இருக்கிறா. இது இப்படித்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிய. எங்க வீட்டில் இருக்க போர் அடிக்குதுங்க. அதனால போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு வர்றது அக்கா கிட்ட. அவ்வளவு நான் இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே, பத்திலாங்க. மா விடுமா, நெட்ட மாதிரி எங்கே போறா? அந்த பானு வீட்டுக்கு தான் போவாங்க. 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்பான். அவ்வளோதானே? சரி விடு, அவளும் வீட்டில் சும்மாவே தானே இருக்கா? அதான் சும்மாவே இருக்காளே. இப்படி எம்பிட்டு நாளைக்கு தான் சும்மாவே இருக்கா நானும் பார்க்குறேன். சரி விடுமா, அவனா நெட்ட மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். பாரு, அவள் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்படி தான் நீங்கள் இல்லாத டைமில் கூட இப்படி தாங்க இந்த பாட்டியம்மா பேசுது. பத்தியெல்லாம் போய் சொல்லுது. நீங்க இருக்கப்பவே இப்படினா இல்லாதப்ப இப்படி இப்படி எல்லாம் பேசும். உங்களுக்கே நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் இன்னும் எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிரும். நான் போறேன் முதல்ல. சரி நெட்ட மாதிரி அல்லாத. எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குதுன்னு தானே அந்த அக்கா வீட்டுல போய் ஒரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கும் இப்படி இப்படி பேசுதேங்க. மா வீடு நெட்ட மாதிரி எங்க போற? சரி நெட்ட மாதிரி நீ போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. சரிங்க. சரிம்மா நான் வரேன். அவளை எதுவும் திட்டாத, பாவம் தானே. என்ன பண்ணுவா? அவ கையிலேயா இருக்கு இல்ல நம்ம கையில இருக்கா? இல்ல இல்ல, சரிம்மா நான் வரேன். ஏ அம்மா, யாரு எடுப்போம்? என்ன நடி நடிச்சிட்டு போறா? அத்தாடி, என்னமோ நான் அவளை போக கூடாதுன்ன மாதிரியும், அவளை அவன் இல்லாத படம் திட்டுற மாதிரியும், என்ன நடி அவகிட்ட பேசிக்கிட்டு இப்படி போறாளே. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஒன்னும் இல்ல. பேச்சு மட்டும் எப்பா? ஏங்க, இந்த ஐயாவை நம்பி நம்மள வந்திருக்கோமே, நமக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லுவாரா? மல்லிகா, இந்த ஐயாவை பற்றி உனக்கு தெரியாது. எந்த பக்கம் நியாயமும் கரெக்டாக பார்த்து அநியாயத்துக்கு அநியாயமும் நியாயத்துக்கு நியாயமும் தர்மத்துக்கு தர்மமும் அழகாக நமக்கு சொல்லிடுவார். நீ வேணா பாரு, நம்ம பக்கம்தான் நியாயம். நமக்கான வயலை நமக்கு பிரித்து விட்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படிங்கிறிய, அதை நம்பி தான் நாங்களும் உங்கள் கூட வந்திருக்கோங்க. இன்னைக்கு நல்ல ஒரு முடிவாக கேட்டுட்டு போகணும்.
ஐயா சுண்ணாமுக்கார ஐயா. அடடே மயிலே பாப்பா, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? என்னடா திடீர்னு ஐயா வீட்டு பக்கம் வந்திருக்க? அட அது யாரு? ஐயா அவன் பொண்டாட்டி. அப்படியாப்பா, நான் பார்த்ததே இல்லை. இல்லை அதான் எனக்கு தெரியல. என்ன விசேஷம்? அண்ணன் எப்படி இருக்கியான்? அண்ணன் பிள்ளையோ உம்பிள்ளையோ எல்லாம் நல்லா இருக்குதுங்களா? ஆ எல்லாம் நல்லா இருக்காங்கய்யா. உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சின்ன ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான். உங்க அப்பா 10 குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுவாரு, நீ என்னடா என்கிட்ட பஞ்சாயத்துன்னு வந்திருக்க? என்னடா அப்படி பஞ்சாயத்து பண்ணணும் உனக்கு? சுண்ணாமக்காரையா, ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. அம்மா புசுக்குன்னு வீட்டை விட்டு போடான்றுச்சு. அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. சரி உங்ககிட்ட சொன்னோம்னா அம்மாவை கூப்பிட்டு பேசுவீல ஒப்பில அப்படின்னு தான். உங்கள் அம்மா கிட்டயா? ஆத்தாடி உங்க அப்பா கிட்ட கூட பேசிடலாம், உங்க அம்மா கிட்ட பேசவே முடியாது ஐயா. நீங்கள் தான் பேசி ஒரு முடிவு சொல்லணும். சரி என்ன பிரச்சனை அதை சொல்லி. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாளாக நான் ஒரு குடிச்சூர் ஹோட்டலில் தெரிஞ்சிட்டு ஒரு நல்ல மனுஷனாகவே இவ்வளோ நாள் இல்லை. இப்போ தான் ஒரு பிள்ளை பொண்டாட்டின்னு ஒரு பாச நேசம் வந்து சரி திருந்துவோமே அப்படின்னு சொல்லி ஒரு வழிக்கு வந்திருக்கேன். இப்போ போய் எனக்குன்னு தெரிஞ்ச தொழில் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் விவசாயம்தான். என் பொண்டாட்டி மல்லிகாவும் அவள் வீட்டில் கொஞ்சம் கிராமந்தான், அவளுக்கும் இந்த விவசாயத்தை பற்றிலாம் நல்லாவே தெரியும். சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு வயலில் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு நட்டு நான் ஏதோ ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே போய் கேட்டோம். சரி உனக்கு என்னப்பா, ஊருக்குள்ள வயல் இருக்குது, ஊர்பட்ட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஊர்பட்ட காட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது, உனக்கு என்ன? ஏதோ நான் ரெண்டில் பண்ணால் கூட போதுமேப்பா. அதெல்லாம் சரிண்ணா, இல்லைங்களை ஒத்துக்கி வச்சு எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு ரெண்டை கொடுங்கன்னு தான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிது. அப்படியா? ஏன் என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு? பெத்த பிள்ளைக்கு கொடுக்காம அப்புறம் யாருக்கு வச்சுட்டு இருக்கு? அது சாவர அன்னைக்கு தான் உங்களுக்கு, அது வரைக்கும் உங்களுக்கு இல்லடான்றிச்சு என் அண்ணன் என் அண்ணிக்கிட்டையும். அடாடாடாடா என்னடாச்சு? நாச்சி அம்மைக்கு மயன் நல்லா திருந்திருக்கானே, அவங்ககிட்ட ஒரு நல்லதை கொடுத்தோன்னா நல்லா வருவானேன்னு இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிப்பா நான் பேசுகிறேன். அதான் பேசி என்ன முடிவெடுக்கிறீன்னா, அந்த வீட்டில் கொஞ்சம் பங்கும் கொஞ்சம் வயல் காட்டில் உள்ள பங்கும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு நான் எங்கள் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவேன். அதுக்கு தான் நானும் பார்க்குறேங்க ஐயா. ஸோ நமக்கார ஐயா, நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவெடுத்து எங்கள் அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரணும். சரிப்பா மயிலே, இவ்வளோ தூரம் நீ திரும்பி வந்ததே பெரிய விஷயம். உன்னை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரோடு ரோடாக வீடு வீடாக அப்படி குடிச்சு குடிச்சு அங்கனைக்கங்கன்னு கடந்து விழுந்து கிடக்கிறான்னு எனக்கும் விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், காதுக்கு வந்திருக்குது. இவ்வளோ தூரம் திரும்பி வந்து நீ இப்படி கேட்கும்போது இதுக்கு ஒரு நான் நல்ல ஒரு முடிவெடுக்கலைன்னா நான் அப்படிப்பட்ட இதாக இருக்கிறதே ஒரு கேடு. சரிப்பா தம்பி, நான் உனக்கு நல்ல ஒரு முடிவை தெளிவாக எடுத்து சொல்கிறேன். உங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன். உங்கள் அம்மாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டா இப்படி வராது மயிலே. நான் தான் நேரில் வந்து பார்க்கணும். சரி சாயங்கால நேரத்தில் அப்படி வந்து பார்த்துட்டு வரேன். ம், சரிங்க ஐயா. சரி நாங்கள் வரோம். காப்பி கிப்பி குடிச்சிட்டு போங்கப்பா. இல்ல வேண்டாங்க ஐயா. இம்மா நீயி? இல்லங்க ஐயா வேண்டாம். மல்லிகா போ போவோம். ம், சரிங்க. மயிலு சொல்லுங்க ஐயா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல முடிவாகவே நான் எடுத்து சொல்கிறேன் சரியா? ம், கண்டிப்பாங்க ஐயா. பெத்தமாவை நல்ல திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போவில. இந்த நாச்சியம்மை ஏன் அப்படி பண்ணுது? அந்த காலத்திலிருந்து இந்த நாச்சியமே பிடித்தே. இப்ப மயிலு என்ன இங்கே உட்காந்துருக்கிய? மல்லியா? ம், ஆமா பெரியத்த, இப்படியே வந்தோம் உட்காந்துருக்கோம். என்ன மயிலு முஞ்சலாம் ஒரு மாதிரி வாடி போய் கிடக்கு? ஏம்மா என்னாச்சுடா? பெரியம்மா எங்க அம்மா இருக்கு பாரு, ஏன் பெரியம்மா அப்படி எல்லாம் பேசுது? உங்க அம்மா கறியா? அவளுக்கா பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஏ அப்பா ஊருபட்ட வாய் இல்ல அவளுக்கு, என்னடா பேச்சு பேசுனா? ரெண்டு நிலம் குடுமா அதுல நட்டு ஏதோ ஒரு விவசாயத்தை பண்ணி நாங்க பொழைச்சுக்கிறோம்னு சொல்றோம் பெரியம்மா, கேட்கவே மாட்டேங்குது. கொடுக்காதான் பெரியம்மா, எங்களுக்கு கொடுக்க முடியாதான் பெரியம்மா. அவளா ஒரு பெத்த தாயா? அவளெல்லாம் நினைச்சாவே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. அவளா ஒரு தாயே இல்ல, பேய், சரியான பேய். மாவன் கஷ்டப்படுறானே, சரி குடுப்பம்னு இல்ல, தலையில கட்டி ஆளவ போறா. ஆமா அவளுக்கு ஆரடி நில கூட கஷ்டமே. அவளுக்கு என்ன அப்படி சொத்த பின்னாடி இழுத்துக்கிட்டு போற மாதிரி இந்த பாடுபடுத்துறா? மயிலு உன்னையும் மல்லிகாவையும் சேர்த்து இருக்கிறத பாக்குறதுக்கே அவளுக்கு அவ்வளவு கொடுமையா இருக்குது. உங்களை எப்படா பிரிக்கிறதுன்னு நினைச்சுட்டு திடீராவ? அவளாடா நீங்க நல்லா இருக்குன்னு நினைப்பா? பெரியம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியம்மா, பெத்த தாயே நமக்கு இப்படி பண்ணுதுன்னு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல பெரியம்மா. அதான் சுண்ணாம்புக்கார ஐயாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். சுண்ணாம்புக்கார ஐயா கேட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. அதான் வீட்டுக்கு போக பிடிக்கல. அந்த அக்கில தான் இங்க உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கோம் நாங்க ரெண்டு பேரும். இருங்க இருங்க, யாரும் இல்லைன்னா ஆனா வந்துருவாளேடா பேயாட்டுக்கு. வந்து ஏடி நீ ஆடி சொல்லி கொடுத்தையும் மவன் கிட்டையும் மருமவ கிட்டையும் நீ சொல்லி கொடுத்த அந்த ஆட்டம் ஆடுதுவ, அப்படி இப்படி என்ன இழுத்து பேசுவா? அதுவே எனக்கு பயம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இங்கே இருங்க, யாரும் இருக்க வேணாண்ணா. ஒன்றுமே புரியல பெரியம்மா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. அதான் ஒன்றும் மண்டை குழம்பி போய் திரியிறோம். மயிலே எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், நீ ஏன் கவலைப்படுற? சுண்ணாம்புக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேல்ல, அவர் கேட்டு கண்டிப்பாக சொல்லுவார். அதான் கேட்டு சொல்ல சொல்லியிருக்கேன்,
வீட்லேயும் கொஞ்சம் பங்கு வேணும், நிலத்துலேயும் கொஞ்சம் பங்கு வேணும், பங்கு கொடுத்துட்டு நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம்னு. என்ன காரணமே இல்லாமல் எங்கள் அம்மா அப்படி பண்ணதே பெரியம்மா. ஆமா பெரியத்த, ஒரு எதிர்த்து கூட நான் பேச மாட்டேன் மாமியாருங்கிட்டு. அவ்வளவு பாச நேசமா இருப்பேன் பெரியத்த, ஆனா கொஞ்சம் கூட என் மேல ஒரு பாசமே இல்ல பெரியத்த. இப்படி நடந்துக்கிறாவ, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு பெரியத்த. விரி 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 மல்லியா, இந்த காலத்துல இப்படிப்பட்ட மருமக கிடைக்கிறது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவளுக்கு எல்லாம் கொடுத்து வைக்கலடி விரி. ஐயோ அழுவாதாத்தா மலியா, அழுவாத. உன்னை பார்க்கல ரொம்ப கொடுமையா இருக்கே. மயிலே மலியா சாப்பிட்டியலப்பா? என்கிட்ட அஞ்சரு கஞ்சி இருக்கு, உதவா ரெண்டு பேர் குடிக்கிறீளா? ஐயோ பெரியம்மா சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் அப்படி உட்காந்து இருந்துட்டு அப்புறம் போறோம். ஒரு மாதிரி இருந்துச்சா அதே. இந்த நாச்சியம்மா இப்படியா குடும்பக்காரியா இருப்பா? வர 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 அவ பேச்சும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லடா. அது காத்தியை சுட்டி அன்னைக்கு வாங்க வந்ததுக்கே தெரிஞ்சு போச்சு அவளோட லட்சணம். ஏன்டா வந்தோம் போனோன்னு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு பாரு. இன்னைக்கு பெத்த பிள்ளையும் இப்படி அலைய விட்டுருக்காளே. மயிலே கவலைப்படாதப்பா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். சரியா, கவலைப்படாம இருங்க. சுண்ணாம்புக்காரர் கண்டிப்பா உங்களுக்கு கேட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லுவாரு, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கங்க. அதான் ஒரு நம்பிக்கையில இருக்கேன் பெரியம்மா, எப்படியும் கண்டிப்பா நல்ல முடிவா தான் சொல்லுவாருன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன்.